இவர் இலங்கை முஸ்லிம் காங்கிரசின் பிரதிநிதி. இவர் இதயத்தில் இருப்பதோ நம் கருணை நிதி. அந்த சூரிய தமிழை தாளாட்ட ஈழத்தமிழே வருக, அந்த சூரிய தமிழை தாளாட்ட ஈழத்தமிழே வருக. நம் டெசோ தமிழன் தலைவர் தளபதியோடு இணைந்து குரல் தருக என்று அன்போடு அழைக்கிறோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இங்கு இந்த அவையிலே முன்னிலையிலே அமர்ந்திருக்கிற கடைசியாக வருகிறந்த சகோதரர் தயாநிதி மாறன் அவர்களே, இங்கு வருகை தந்திருக்கிற அன்புக்குரிய நண்பர் தத்துஸ்ரீ சரவணன் அவர்களே, தந்தை பெரியாரை எங்களிடத்திலே தத்ரூபமாக வடிவமைத்து காட்டிய சத்யராஜ் அவர்களே, மன்னிக்கு ரெண்டு பேரும் ஒரே உயரம் உள்ளபடியால குழம்பி போறேன். இங்கு வருகை தந்திருக்கிற பெருமதிக்குரிய மலேசிய மூதவையின் சபாநாயகர் நண்பர் விக்னேஸ்வரன் ஐயா அவர்களே, கலைஞர் கருணாநிதியின் கவியரங்கம் என்கிற போது அதற்கு அணி சேர்க்கிற இன்னும் ஒரு முக்கிய வாரிசாக இங்கு வந்து அமர்ந்திருக்கின்ற கவி பேரரசு வைரமுத்து ஐயா அவர்களே, பட்டிமன்றம் என்றால் அதிலே நகைச்சுவை ததும்ப வேண்டும் என்றால் சலமன் பாப்பையாவை தவிர வேறு யாரையும் அதற்கு தலைமை தாங்க விட முடியாது. அவரையும் அன்போடு விழித்தவனாக இங்கு கவிமழை பொழிந்த முனைவர் சாரதா நம்பியாரூரன் அவர்களே, மேடையில் இருக்கிற நண்பர்களே, இங்கு திரளாக கூடி இம்மிடத்திலே இருந்து பிரிந்து சென்ற இன்று மறைந்தும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மாமனிதராக உலகத் தமிழினத்தின் தானை தளபதியாக நாங்கள் எல்லோரும் நித்தியமும் கொண்டாடுகிற கலைஞருக்கு அவருடைய நினைவாக அவருடைய பிறந்த நாளை தமிழினத்தின் எழுச்சி நாளாக அடையாளப்படுத்தி கொண்டாடுகிற இந்த நிகழ்வில் இலங்கையிலே தமிழ் பேசுகிற மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தி ஒரு சில வார்த்தைகள் பேச வேண்டும் என்று தளபதி ஸ்டாலின் அவர்கள் அன்போடு அழைப்பு விடுத்த போது அதை தட்டிக்கழிக்க இயலாமல் இந்த நாட்களிலே ஈழ நாட்டிலே மீண்டும் பயங்கரவாதத்தின் கோர பற்கள் எங்களையெல்லாம் குதறி தள்ளிவிடுமோ என்று அச்சப்படுகிற ஒரு காலகட்டத்திலே அதிலே இருந்து மெதுவாக மீண்டு வருவதற்கான ஒரு சூழலை உருவாக்கி கொள்வதற்கு முயற்சித்துக் கொண்டிருக்கிற ஒரு சூழலிலும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இலங்கை வந்திருக்கிற போது நான் இங்கு வந்திருக்கிறேன். நல்ல முடிவு என்று நண்பர் தயாநிதி சொல்லுகிறார். மத்திய அரசும் மாநில அரசும் இந்த தொடர்பாடலிலே எங்களுக்கு அரசியல் இலக்கணத்தையே படித்து தந்தவர் கலைஞர் கருணாநிதி என்றால் அது மிகையாக அறியும். ரெண்டு தடவைகள் ஆட்சி கலைப்பு, இந்திரா காந்தியுடைய அவசர கால சட்டம் காலத்திலே அதற்கெதிராக குரல் கொடுத்து கிளர்ந்தெழுந்து நாட்டிலே சட்டத்தின் ஆட்சியை குளிதோண்டி புதைப்பதற்கு தன்னோடு கூட்டு சேர்ந்திருந்த அன்னை இந்திராவுக்கு எதிராகவும் குரல் கொடுக்க தவறாத அரசியல் நேர்மை பிறழாத ஒரு மாபெரும் தலைவனைத்தான் நாங்கள் இன்று கொண்டாடுகிறோம். அறிஞர் அண்ணாமலை மறைந்த போது திராவிட முன்னேற்ற கழகம் அழிந்து போகும் என்று பலர் அச்சப்பட்டார்கள். ஏன் பெரியாரும் கூட அஞ்சுகிற ஒரு சூழல் இருந்தது. அந்த சந்தர்ப்பத்திலே தலைமை பொறுப்பை தாங்கியது மாத்திரமல்ல, இந்த இயக்கத்துக்கான அந்த தானே தளபதியாக 50 ஆண்டுகள் 5 தசாப்தங்கள் தமிழகத்தின் தமிழருக்கு மாத்திரமல்ல சர்வதேசமெங்கும் சிதறி விரவி வாழுகிற அனைத்து தமிழினத்துக்கும் தனிப்பெரும் தலைவனாக இருந்தவன் இன்று எங்கள் மத்தியிலே இல்லை.
ஆனாலும் அவருடைய அரசியலிலே கற்ற பாடங்கள் ஏராளம். தோல்வியை கண்டு துவளாத ஒரு தலைவன். எம்ஜி ராமச்சந்திரன் ஆட்சியை கைப்பற்றி 13 ஆண்டுகள் அரச கதரையை எட்ட முடியாமல் இருந்த நிலையிலும் முரசொலி என்கிற பத்திரிகையை வைத்துக் கொண்டே இந்த தமிழினத்தின் வீரத்தை வீரியத்தை விழவிடாமல் பாதுகாத்தவன் கலைஞர் என்று சொன்னால் மிகையாகாது. நாள் மாறி நாள் மாறி முரசொலியிலே என்ன கலைஞர் எழுதப் போகிறார் என்பதை வைத்துத்தான் தமிழகத்தின் அரசியல் நெறியை வகைப்படுத்துகிற ஒரு காலமாக அது இருந்தது. துவண்டு போகாத திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசியலை 13 வருடங்களுக்கு மேலாக எதிர்கட்சி அரசியலை எப்படி செய்ய வேண்டும் என்பதை படித்து தந்தது மாத்திரமல்ல, 77 தொடக்கம் 90 வரையும் பொறுமை காத்து அதற்கிடையிலே இலங்கை தமிழருக்காக 77ஆம் ஆண்டு நடத்திய போராட்டம், 83ஆம் ஆண்டு தன்னுடைய எதிர்கட்சி தலைவர் பதவியை துறந்து தமிழினத்தின் மானங்காத்த தலைவனாக அன்று இலங்கையிலே தமிழினத்துக்கு எதிராக நடந்த கொடூரமான அந்த சம்பவங்களை சட்டசபையிலே பிரேரணை கொண்டு வந்து எதிர்த்து பேசி தன்னுடைய பதவியை துறந்து பாரிய தியாகத்தை வெளிக்காட்டிய மிகப்பெரிய தானை தளபதியைத்தான் இன்று நாங்கள் நினைவு கூறுகிறோம். இலங்கை தமிழ் பேசும் சமூகத்தின் ஒரு கூறாகிய முஸ்லிம்கள் இன்று அதே விதமாக பேரின கெடுபிடிகளுக்குள் நாங்கள் சிக்குண்டு தவிக்கிறோம். கலைஞர் கற்றுத்தந்த பாடம் கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஆட்சியில் இருக்கிற 9 அமைச்சர்கள் முஸ்லிம்கள், நாங்கள் பதவி துறந்திருக்கிறோம். அஞ்சானஞ்சனாக அன்று எவ்வாறு கலைஞர் இந்த அச்சமும் இல்லாமல் பதவி துறந்து அதன் மூலம் தன் இனத்துக்காக போராடுகின்ற ஒரு தானை தளபதியின் உண்மையான குணாம்சங்களை வெளிப்படுத்தினாரோ அதே வழி நின்று இன்று நாங்களும் எம் இனத்துக்கு சக தமிழ் பேசும் சமூகங்களையும் ஒன்றிணைத்து ஒரு சிறிய கும்பல் செய்த நிலைச்சத்தனமான தாக்குதலை இன்று முழு இனத்தையும் இலக்கு வைத்து அவர்களிடத்திலிருந்து பழி வாங்குகிற சில ஈன செயலை செய்கிற கூட்டத்திலே இருந்து மீட்டெடுப்பதற்காக நாங்கள் புறப்பட்டிருக்கிறோம். அந்த சந்தர்ப்பத்திலே உங்கள் மத்தியிலே வந்து ஒரு சில வார்த்தைகள் பேசுகிற போது இந்த தமிழினத்தின் தானே தளபதி பட்ட கஷ்ட நஷ்டங்கள் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. தளபதி ஸ்டாலின் இங்கு இல்லை. இந்திரா காந்தி அம்மையாருடைய அவசர கால சட்டம், அந்த காலத்திலே கலைஞர் அதை எதிர்த்து நின்றதன் காரணமாக தளபதி ஸ்டாலின் சிறை போக வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது மாத்திரமல்ல, மேயர் சிட்டி பாபு சிறையிலே உயிரிழக்குகிற சம்பவத்தையும் நாங்கள் பார்த்தோம். இவற்றையெல்லாம் கண்டு துவண்டு போகாமல் தொடர்ந்தேச்சியாக தன்னுடைய போராட்டத்தை முன்னெடுத்து கட்டம் கட்டமாக தமிழகத்தின் அரசியலை வடிவமைப்பதிலும் தேசிய மட்டத்திலே எப்படி அரசியல் பேரம் பேச வேண்டும் என்பதை பாடமாக புகட்டி தந்ததில் கலைஞருக்கு நிகர் கலைஞர் தான். 71ஆம் ஆண்டு இந்திரா காந்திக்கு 9 ஆசனங்கள் தான் கொடுக்கலாம் என்று 9 ஆசனங்கள் கொடுத்தவர் காங்கிரஸிலே இருந்து மூப்பனார் விலகிய போது 20 ஆசனங்களை தாரைவாட்டு கொடுத்து அரசியல் சாணக்கியம் என்ன என்பதை அழகாக வடிவமைத்து தந்தார். அதே வழி நின்று தளபதி ஸ்டாலின் இன்று
சகல கட்சிகளையும் அரவணைத்து மிகப்பெரிய வெற்றியை நாடாளுமன்ற தேர்தலிலே இன்று காங்கிரஸ் தினாமுனாக்கான கூட்டணிக்கு பெற்று தந்திருப்பது மாத்திரமல்ல, உலகெங்கிலும் விரவி வாழுகிற தமிழர்களுக்கு தங்களுக்காக போராடுகிற ஒரு கூட்டம் இன்று மதவாத அரசியலுக்கு ஒரு சிம்ம சொப்பனமாக நாடாளுமன்றத்திலே குரல் கொடுப்பதற்கான ஒரு பெரிய அணியை இன்று தளபதி உருவாக்குகிற அந்த படிப்பினையை கலைஞருடைய பாசறையிலே அவர் கற்றார் படித்தார் என்பதுதான் நாங்கள் எல்லோரும் இன்று கொண்டாட வேண்டிய விஷயம். இந்த பின்புலத்திலேதான் இன்று தமிழினம் பெருமையோடு கலைஞரை திரும்ப திரும்ப நாங்கள் கொண்டாடுகிறோம். அவர் திரையுலகிலே சாதித்த சாதனைகள் சாமானியமானவை அல்ல. சத்யராஜ் அவர்கள் பெரியாரை தத்ரூபமாக திரையிலே எங்களுக்கு கொண்டு வந்து காட்டிய ஒரு ஆளுமைக்குரிய நடிகர். பெரியார் கற்றுத்தந்த படிப்பினைகளிலே மிக பிரதானமான விஷயம் சாதி கொடுமையை அகற்றுவது, திராவிடர் கொள்கையின் அடிப்படை மதச்சார்பின்மை என்கிற இந்திய நாட்டின் முக்கியமான அரசியல் அடையாளத்தின் அங்கம், அதற்கு அச்சாணியாக திகழ்ந்தது திராவிட கழகத்தின் கொள்கை. அந்த கொள்கையின் காரணமாக இன்று இலங்கையிலே காண்பதைப் போல தமிழ் பேசும் மக்கள் வேறு வேறாக அரசியல் செய்வதில்லை, எல்லோரும் ஒரு அணியிலே நிற்கிறார்கள், ஒரே பாசறையிலே நிற்கிறார்கள். நாங்கள் எல்லோரும் தமிழர்கள் என்று பெருமையோடு பேசுகிறார்கள். அதற்கான பின்புலத்தை அமைப்பதில் திராவிட இயக்கம் உருவாக்கிய தாக்கம் சாமானியமான விஷயம் அல்ல. அதன் விளைவை நாங்கள் எல்லோரும் இன்று மிக தெளிவாக காண்கிறோம். இந்திய துணைக்கண்டத்திலே மதவாத அரசியல் என்ன விதமான மதம் பிடித்து எதை செய்தாலும் அதை எதிர்த்து நிற்கக்கூடிய திராணி இன்று கேரளத்திலும் தமிழகத்திலும் தலைநிமிர்ந்து நிற்கிறது என்பதை இட்டு நாங்கள் எல்லோரும் நிம்மதி பெருமூச்சு விடுகிறோம். ஆனால் இந்த மத்திய அரசுகள் கடந்த காலங்களைப் போல ஆளுநர் ஆட்சியை கொண்டு வந்து இவ்வாறாவது உங்களுடைய தமிழகத்திலே அடுத்த தேர்தல் வருகிற போது, சட்டசபையின் ஆட்சி நிச்சயமாக உங்கள் கைகளிலே வருகிற போது அதை தட்டி பறிப்பதற்கு தருணம் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். கூட்டமாக இருக்கிற இந்த குடும்பத்துக்குள்ளே குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கு எடுத்த முயற்சிகள் பலிக்கவில்லை, இனியும் பலிக்க மாட்டாது என்பதற்கு தளபதி ஸ்டாலினுடைய சாணக்கியமான அரசியல் எங்கள் எல்லோருக்கும் நிறைய ஆறுதலை தருகிறது. இந்த ஆறுதல் நினைக்க வேண்டும். இதன் மூலம் உலகளாவிய தமிழ் பேசும் சமூகம் தந்தை வழி நின்று தனையனாக இன்று தானே தளபதியாக வழிநடத்துகின்ற தளபதி ஸ்டாலினுடைய அரசியல் பலம் இந்திய மத்திய அரசுக்கு அதனோடு பேரம் பேசுகின்ற சக்தியை மாத்திரமல்ல, மதவாத சக்திகள் மதச்சார்பின்மை என்கின்ற இந்திய சாசனத்தின் அடிப்படையை தகர்த்தரித்து விடாமல் பாதுகாப்பதற்கான ஒரு அச்சாணியாக இது மாற வேண்டும் என்று நாங்கள் எல்லோரும் பிரார்த்திக்கிறோம். நிச்சயமாக கடந்த கால அரசியலிலே இருந்து நிறைய பாடங்களை கழகத்தினர் படித்திருக்கிறார்கள் என்பது மாத்திரமல்ல, அந்த படிப்பினைகளை அடிப்படையாக வைத்து அடுத்து வருகிற அரசியல் கட்டத்தை சாதுரியமாக கையாள்வதற்கு தாராளமான மனத்திடத்தோடு அவர்களுடைய போராட்டம் தொடர்கிறது என்பதை இட்டு கடற்கரையிலே மரீனா கடற்கரையிலே துயில் கொள்ளுகிற இல்லத்தை கூட போராடி பெறுகிற தலைவனாகத்தான்
எங்களுடைய தானை தளபதி அதற்கான போராட்டத்தை முன்னெடுத்ததிலே இருந்து அதிலே உருவாகிய அனுதாப அலை உலகளாவிய தமிழ் சமூகத்தை உலுக்கிவிட்ட ஒரு விஷயமாக மாறி இந்து இப்படி அற்பத்தனமான அரசியலிலே இனி வருகிற 2 வருட காலங்களை மத்திய அரசின் அனுக்கிரகத்திலே கழித்து விடலாம் என்று கனவு கொண்டிருக்கின்ற இந்த கூட்டம் மிக விரைவிலே தங்களுடைய ஆட்சி கதைகளில் அகன்று மத்தியிலும் மாநிலத்திலும் திராவிட ஆட்சி மீண்டும் மலர வேண்டும், அதனூடாக தமிழினத்தின் கௌரவம் பாதுகாக்கப்பட வேண்டும், சகல தமிழ் பேசும் மக்களும் கௌரவத்தோடு வாழ்வதற்கான சூழல் அமைய வேண்டும் என்ற பிரார்த்தனைகளோடு பணிவன்புடன் விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும்.